ஒரே ஒரு பைக் 10 பேர் ஒரு 10 பேர் கொண்ட மிகப்பெரிய ஒரு பாகுபலி குழுவோட வந்து இந்த சேலஞ்ச் நாங்க பண்ண போறோம். பயங்கரமான சேலஞ்ச் உங்களுக்கு வந்து இதுல பார்க்க தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல இருந்தாலும் சொல்றோம். சும்மா உட்கார்றது அவங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். சும்மா இருக்கிறது எல்லாம் கஷ்டம். சும்மா எவ வேணாலும் இருக்கலாம். நிறைய பேர் கூட சேர்ந்து விளையாடுறாங்க. மிகப்பெரிய அந்த ஒரு கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்கு. சோ யார் என்னங்கறதெல்லாம் பாப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, போயிட்டு நம்ம வந்து போட்டி களத்தை செட் பண்ணுவோம். அதாவது கார் பார்க்கிங்கில் தான் வந்து பைக் நிப்பாட்ட போகிறோம். ஸோ கார் எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டு ஸோ எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம கேம் ஆரம்பிப்போம். அண்ட் வந்து சேஃப்டி மெஷர்ஸ் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால அதுக்கான வேலைகள்லாம் என்ன அப்படின்றத பார்ப்போம். போயிட்டு கப்பு முக்கியம் பிகிலே. ஓகே, ஸோ வந்து நம்ம கார் எடுத்து விட்டாச்சு. ஸோ அங்கே போயிட்டு பைக்கை வந்து நம்ம செட் பண்ணுவோம். பைக்கை செட் பண்ணிட்டு கேம் ஆரம்பிப்போம். முடியல. ஓகே, இது வந்து இப்போதைக்கு செட் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலாக இது அப்படியே வந்து இங்கேருந்து அப்படியே இங்கே மாறப்போகுது. ஸோ அதை மாற்றுவோம். ஃபுல் செக்யூர்டாக சேஃப்டி மெஷர்ஸோடு பண்ணியிருக்கோம் கவராமல் இருக்கிறதுக்கு. ஸோ பார்ப்போம். ஓகே, ரீஸ்கெடியூல் பண்ணது வந்து இன்னும் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி டெக்னாலஜியோட பண்ணியாச்சு. ஸோ ஒரு ட்ரையல் பீஸ் பார்த்துடலாம். அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த பார்டர் தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். சொன்ன உடனே ஓடி போய் அந்த வண்டியில ஏறி உட்காந்துருக்கணும். யாருக்கு இடம் கிடைக்குதோ ஏறி உட்காந்துருக்கலாம். இது என்னடா புது பொருள் யாருக்கு? அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு முக்கியமான விஷயம்.
சேஃப்டி முக்கியம். ஸோ அதனால வந்து ஸ்விட்ச் பாக்ஸ்ல எல்லாம் வந்து நாங்க டேப் வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஆல் செட். எஸ், ஆல் செட். சோ எல்லாரும் ரெடியா இருக்கோம். பயமா இருக்கு. ஆக்சுவலா முக்கியமான ஒரு விஷயத்தான் நாங்க சொல்லவே இல்லை, சொன்னோடனே எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. சோ இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு பிரைஸ் இருக்கு. என்ன கிஃப்ட் அப்படின்னு நாங்க கிளியரா இப்ப சொல்ல மாட்டோம், எண்ட்ல தான் சொல்லுவோம். ஆனா செமையான ஒரு கிஃப்ட் இருக்கு. எஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருவேன். ஒரு 9-10 பேர் இருந்தோம்னு நினைக்கிறேன். ஃபைனலி வந்து இந்த இடத்தை புடிச்சிருக்கிறது 5 பேர் இந்த இடத்தை புடிச்சிருக்காங்க. 5 பேர்ல யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம். இதுல ஒரு ஒருத்தர கழண்டுப்பாங்க கண்டிப்பா. இந்த ஒருத்தர வெளிய தள்ளறனால இங்க இருக்கு 5 பேரும் அடிச்சுடுவாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அடிச்சுடுவாங்க. என்னடா பொசுக்குன மரியாதலாம் பேசிப்ட்ட? தோத்தது பாத்தீங்கன்னா பெருமையா நாங்க 2 பேர், அப்புறமா பாப்பா, அவங்க ஒருத்தங்க தோத்துட்டாங்க. எங்க காணாம போயிட்டாங்க? அதோ ஃபேமிலியே இல்ல. இல்ல இல்ல இல்ல, அவங்க வந்தாங்க. ஓகே, நான் வரல. அவ்ளோ பெரிய காமெடி இல்ல இது. இத்தனை பேர் தோத்துருக்கோம், நாங்க டாஸ்க் குடுக்கறோம், போலாம். ஓகே, டாஸ்க் நம்பர் 1, எல்லாரும் அப்படியே எந்திரச்சு நிக்கணும். உனக்கு தான் அது கஷ்டம். அவங்க டாஸ்க் குடுக்க போயிருக்காங்க, நான் உங்களை வச்சு செய்ய போறேன். ப்ரோ, என்கிட்ட வச்சுக்காதீங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகேவா? உங்ககிட்ட வச்சுக்கல ப்ரோ. சிஸ்டர், இதை பார்த்து எப்படி இருக்கு தெரியுமா? பாபுநாச படத்துல கமல்ஹாசன் கூட்டு போவார்ல, இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. லோ பட்ஜெட்டா? ஆமா. இல்ல சார், நான் யாத்திரமா பாகுபலி, இந்த மேல அருவியில உட்காந்துருப்பாங்க ப்ரோ. அந்த பாகுபலியோட இவன் தானே. இப்ப உனக்கு அதான் டாஸ்க். என்ன பாட்டுனா அப்படி போடு போடு அந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணு. சூப்பர் சூப்பர் பாகுபலி. லுங்கி டான்ஸ் ஆடு.
ஏண்டா ருங்கி டான்ஸ் ஆட சொன்னா மங்கி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. ஓகே வெரி குட். சூப்பர் சூப்பர். அடுத்து மல்லம பித்தா பித்தா தே மல்லம பித்தா பித்தா அப்படியே குப்பற விழுந்துறாத. மல்லம பித்தா பித்தா தே மல்லம பித்தா தே என்னது பிராந்தி டான்ஸ் ஹோலி ஹோலி பக்கத்துல சிரிக்கிற ரங்கோலி ஹோலியா அது மார்வாடி பண்டிகை இல்ல சித்தி ராவணன் ரங்கோலி முன்ன கொஞ்ச நேரத்துல நீ காலி ஏ இல்ல 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 புடிக்கு புடி விட்டுட்டு உள்ள உளுட்டு உளுட்டு எல்லாம் உளுந்துட்டு எல்லாம் அந்த கேமை வந்து டிரா பண்ணிக்கலாம் நக்கு ஏ புள்ளே உளுங்க பாடுங்க யாரா அம்மன் கோயில்ல தற்போது நிலவரம் அஞ்சு பேர் வந்து பைக்ல உட்கார்ந்து இருக்காங்க இதுல யாரும் இன்னும் ஹெல்மெட் ஆகவில்லை. 2 seconds later நீங்க மூணு பேரும் ஒரே ஃபேமிலி இதுல ஒன்னு ஹெல்மெட் ஒன்னு கிடைச்சிடும் வெளியவா மம்பட்டி எடுத்து நடுமண்டு தொடக்கிறீங்க அதாவது என்ன சொல்றேன்னா வயச கருதி இந்த சின்ன சிறுசுகளுக்கு நான் விட்டு கொடுக்குறேன் ப்ரோ நான் பேசி கன்வின்ஸ் பண்ணனால இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தங்க எலிமினேட் பண்ணி விட்டுறேன் ஏன் இப்ப சாவடி உங்களுக்கு காலையே பேய் வாந்தி எடுக்கு உங்க மூணு பேருக்கு எமகண்ணா வந்தான் நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வேஸ் எங்களுக்கு அடுத்த டாஸ்க் வந்து எங்களுக்கு எடுத்து கொடுத்ததே பாத்தீங்கன்னா சுபாஷும் கிரணும் உங்களோட கன்சென்ட் எங்களுக்கு வேணும் யாருக்கா தண்ணி ஊத்த வேண்டாம்னா நீங்க நீங்களா வந்து விலகிட்டு எனக்கு ஒரு கன்சென்ட் இருக்கு தண்ணி ஊத்துற கூட கொஞ்சம் சோப்பு குடுங்க ராவணா எங்க வயித்துல நீங்க தான் ஊத்துவாங்க நீ கீழே இருந்தீங்களே அப்படியே அடிச்சு மண்டை சொல்றியா அதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்றேன் நான் வந்து வயசுல உங்க எல்லாரையும் விட பெரியவனா பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா கர்ம கர்மா நீ மனுஷனே இல்ல தெரியுமா சார் ஒண்ணுக்கு போறதா உங்களுக்கு